ஹை விவர்ஸ் கோல்டு குரு சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமுமே நம்முடைய பதிவுகளை பார்த்துட்டு நிறைய வாசகர்கள் தங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேட்டிருக்காங்க அந்த தங்கமான கேள்விகளுக்கு எல்லாமே தங்கமான பதில்கள் கேட்டிருக்காங்க சார் துபாயில் காயின் வாங்கி இங்கே நகையாக மாற்றிக்கலாமா இல்லை இது குட் ஐடியாவா குட் ஐடியாவா அப்படின்றப்போ குட் கொஸ்டின் அப்படின்னு தான் நான் உங்களை பாராட்டுவேன் ஏன் தெரியுங்களா இந்த கேள்வி வந்து எல்லாருடைய மனசுலேயும் இருக்குது நம்ம வெளிநாடு போயிருக்கோம் அங்கே காயின் வந்து இங்கே மாற்றிக்கலாமா அங்கே தங்கமாக பாரா வாங்கிட்டு வந்துட்டு இங்கே மாற்றிக்கலாமா செய்து அந்த தப்பான விஷயத்தை மட்டும் இப்போ செய்யாதீங்க ஏன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் பரவாயில்ல செய்யலாம் அப்போது வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் தங்கத்தை வெளிநாடுகள்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இருக்கிற அரசியல் சட்ட அமைப்பு படியும் நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து தங்கத்தை டிக்ளேர் பண்ணாமல் எடுத்துகிட்டு வரக்கூடாது அது ஒரு எட்டு கிராம் காயினாக இருந்தால் கூட எடுத்துகிட்டு வரக்கூடாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ஏன் கூடாது அப்படின்னா ஒன்று நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த நகைக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் டேக்ஸ் நீங்கள் கட்டணும் ஒன்று இல்லை டிக்ளேர் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு டாக்ஸ் இம்போர்ட் டியூட்டியும் அதுக்கு பெனால்ட்டியும் போட்டு உங்களுக்கு எக்கச்சக்கமாக பில் ஆகிடும் அதனால் அதுக்கு நம்ம இங்கேயே இந்தியாவிலே வந்து வாங்கிக்கலாம் அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி வேலையை பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு தான் அது மட்டும் இல்லைங்க கூடுதலான ஒரு தகவல் சொல்கிறேன் இந்த எபிசோடில் மிகவும் பயனுள்ள தகவல் இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் உங்கள் ரிலேஷன் ஆகட்டும் உங்கள் வெல்விஷர் ஆகட்டும் எல்லாத்துக்குமே யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிச்சவங்க யார் யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது முக்கியமான விஷயம் எப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா அதாவது வந்து இப்போ இங்கேருந்து வெளிநாடு போயிட்டு வர்றாங்க டூர் போகலாம் இல்லை அங்கே வேலை நிமித்தமாக போகலாம் போயிட்டு தன்னுடைய நகையை தான் போட்டு போவாங்க அவங்க அங்கே வாங்க வேணாம் தன்னுடைய நகையவே இங்கேருந்து போட்டுட்டு போயிட்டு அங்கே ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு இல்லை ரெண்டு மாதம் டூர் போயிட்டு இல்லை பத்து நாள் டூர் போயிட்டு ரிட்டர்ன் வந்தால் கூட அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிர்பந்தம் இருக்குது என்ன தெரியுமா இங்கே பாருங்கள் இதில் கிளியராக போட்டிருக்கேன் இந்த பக்கத்தில் ஸ்க்ரோலிங் ஆகிட்டுருக்கு பாருங்களேன் இதில் அதாவது என்னென்னா ஒரு ஆண்மகன் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள தங்க நகைகள் மட்டும்தான் போட்டுட்டு வரலாம் ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு லட்சம் மதிப்புள்ள நகைகள் தான் போட்டுட்டு வரலாம் அதற்கு மேலே எடுத்துகிட்டு வந்தாங்க இவங்களுடைய சொந்த நகையாக இருந்தால் கூட வெளிநாடு போயிட்டு டிரிட்டன் வந்தால் அதுக்கு அலோவுட் இல்லைங்க அதுக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் டேக்ஸ் போட்டுருவாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் கோல்டு குரு எஸ் எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம்னு ஒன்று இருக்கும் ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்கும் ஒரு சரியான முடிவுன்னு ஒன்று இருக்கும் பதில் இருக்கும் அதுதாங்க நான் இப்போ சொல்ல போகிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் வெரி இம்பார்ட்டண்ட் என்ன தெரியுமா இங்கேருந்து நீங்கள் வெளியிட டூர் போகிறீங்களா இல்லை வேலை விஷயமா போனால் கூட பரவாயில்ல உங்கள் நகையை நீங்கள் போட்டிருக்க நகையை டிக்ளேர் பண்ணிவிடுங்க முதல்ல டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க அவ்வளோதாங்க உங்களை யாருமே எந்தவித கேள்வியும் கிடையாது எந்தவித டாக்ஸும் நீங்கள் கட்ட தேவையில்லை அதான் நீங்கள் ஒரு பத்து பவுனோ பதினஞ்சு பவுன் கூட நீங்கள் போட்டிருக்கலாம் ஒரு தாலி கொடி வளையல் மோதிரம் நெக்லஸ் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா கூட சரி இல்லைச்சு ஆண் மகனாக இருந்தால் ஒரு செயின் பிரேஸ்லெட் எது போட்டிருந்தாலும் சரி மோதிரம் இதை நீங்கள் இங்கேருந்து போறச்சே டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த நகைகள் எல்லாம் என்னுடைய சொந்த நகைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு டிக்ளேர் பண்ணணும் சரி இதை டிக்ளேர் பண்ணால் என்ன பண்ணணும் அதானே உங்கள் கேள்வி முக்கியமான விஷயம் அதான் அதாவது கஸ்டம்ஸ் இங்கே நம்ம சென்னை கஸ்டம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க வேல்யூவர்ஸ் வந்து பேனல் பண்ணி அந்த பேனலில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நேம் ஒரு அஞ்சு பேருடைய நேம் அவங்க மட்டும்தான் ஆத்தரைஸ் பண்ண முடியும் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்க முடியும் அதாவது என்னென்னு இந்த நகைகள் இவருடையது இதனுடைய வெயிட்டு இதனோட வேல்யூ அந்த நகையோட ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் கிளியராக பண்ணி கொடுக்குறோம் கொடுத்தாச்சுன்னா அந்த வேல்யூவேஷன் ரிப்போர்ட்னு சொல்லி பேர் அது அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதற்கு அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சிறிய தொகை தான் நீங்கள் செலவு பண்ண போகிறது அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு அதுவும் அந்த பிரேக்கிங் அந்த கால அட்டவணை இருக்குது அதை பார்த்துட்டு உங்கள் நகையை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வேல்யூவேஷன் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு ஜெனியூனாக இங்கேருந்து கிளம்புறீங்க ஊருக்கு வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா போயிட்டு இமிகிரேஷன் செக்கிங் முடிஞ்ச உடனே அங்கே ஒரு டெர்மினல் ஆஃபீஸர் கஸ்டம்ஸ் டெர்மினல் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட கொண்டு போய் இந்த ஃபார்மை கொடுத்துட்டு ஏய் சார் நான் வந்து என்னுடைய வேல்யூவேஷன் போட்டு வந்திருக்கேன் இதுக்கு கோல்டு எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா போதுங்க அவங்க இம்மீடியட்டாக என்ன பண்ணுவாங்க நாங்கள் கொடுக்குற நாங்கள் மீன்ஸ் இந்த அஞ்சு பேர் பேனலில் இருக்கிறோம் இல்லையா இவங்க அதை ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க இவங்க கொடுத்தாச்சுன்னா அதை எடுத்துகிட்டு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதனுடைய வேல்யூ வெயிட்டு அது கரெக்டாக இருக்கா அந்த பொருள் தானா ஏன்னா சில பேர் வந்து மாற்றி கூட எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லையா அதனால் அந்த பொருள் தானா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இமீடியேட்டாக ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க தட் இஸ் கால்ட் எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் அதை பத்திரமா நீங்கள் வச்சுக்கணும் ப்ளஸ் நான் கொடுக்குற வேல்யூவேஷன் ரிப்போர்ட் நான் கொடுக்குறதையும் ஒரு காப்பி வச்சுக்கணும் இது ரெண்டுத்தையும் நீங்கள் வச்சிட்டு ட்ராவல் பண்ணிங்கன்னு வைங்கண்ணே ரிட்டர்ன் வர்றச்சே நீங்கள் ஈஸியாக க்ரீன் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கலாங்க யாருமே உங்களை தடுத்து நிறுத்த மாட்டாங்க சரி நீங்கள் போட்டிருக்கீங்க இந்த நகையெல்லாம் எழுது அப்படின்னா சார் நான் வர்றப்ப டிக்ளேர் பண்ணிட்டு வந்துவிட்டேன் அதுக்கு உண்டான வேல்யூவேஷன் ரிப்போர்ட் இருக்குது எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு இதை காமிச்சிட்டீங்கன்னு வைங்களேன் ஓகே சார் கேரியான் அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக அமுச்சு வச்சிருப்பாங்க எந்த வித ஹராஸ்மெண்ட் கிடையாது சப்போஸ் இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் தெரியாமல் தன்னுடைய நகையிலே போட்டு போயிட்டு ஈவந்தோ இங்கேருந்து போகிறப்போ இங்கே வாங்கின பில்லை கூட நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட அது வேலிடிட்டி கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள்கிட்ட சொல்லி இதை தெளிவாக பதிவு பண்ணிட்டு போங்கன்றாங்க அந்த பதிவு பண்ணிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அதை மல்டிபிள் லேட்டர் எத்தனை வாட்டி கூட நீங்கள் நடுவில் மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட போயிட்டு கூட ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு கூட வர்றப்போல்லாம் அதை என்ட்ரி பண்ணிக்கலாம் அது மட்டும் தாங்க இதை பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் ரொம்ப அற்புதமான விஷயம் இப்போ புரியுதுங்களா நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன் அங்கேருந்து கோல்டு காயின் எடுத்துகிட்டு வரலாமான்னு இருக்கீங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றது சட்டம் அடுத்த கேள்வி தங்கத்தின் விலை ஏதாவது அடிப்படையில் ஏறி ஏறி இறங்குகிறனா விலை ஏற்ற இறக்கங்களை தீர்மானிக்கும் அமைப்பே சர்வ சர்வதேச ரீதியான அல்லது தனி உள்நாட்டு அமைப்புகளா துபாய் தங்கம் சிங்கப்பூர் தங்கத்திற்கு அதிக வரவேற்பு இருக்க காரணம் என்ன தங்கம் வாங்கும்போது செய்குழி எடுப்பது சரி ஆனால் சேதத்தை எங்களிடமே அறவிடுவது ஏன் நான் வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கை பெண் தங்கம் பற்றி பொது தகவல்களை அறிந்து கொள்ள தாங்கள் பதிகளை பார்த்து வருகின்றேன் அருமை சுஜி நீங்கள் வந்து இந்த எபிசோடே இந்த உங்களோட கேள்வி இல்லை முடிஞ்சிடும் நினைக்கிறேன் ஏன்னா ஏகப்பட்ட கேள்விகள் ஒரே கேள்வியில் பல கனைகள் தொடுத்துருக்கீங்க ஓகே குட் பரவாயில்ல தங்கம்ல ஏன் இறங் ஏறி இறங்குது அது வந்து அன்றாட தேவைகளையும் டிமாண்டு இதை சப்ளை பொறுத்து தான் கோல்டு ரேட் ஏறி இறங்குது உலகத்தில் பொருளாதார நெருக்கடியோ இல்லை பெ மிகப்பெரிய மாற்றங்கள் போர் அந்த மாதிரி விஷயம் வந்தாலோ பற்றாக்குறை வந்தாலோ இந்த மாதிரி ரேட் ஏறி இறங்கும் காரணம் நம்பர் ஒன் கொஸ்டின் நீங்கள் கேட்ட கேள்வி ரெண்டாவது கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அதாவது இதை ஃபிக்ஸ் பண்ணுறது யார் வெளிநாடு அதாவது சர்வதேச அளவில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா இல்லை உள்நாட்டு சந்தையில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா நீங்கள் இல்லைங்க சர்வதேச மார்க்கெட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க யார்னா எல்பிஎம்ஏ லண்டன் புல்லியன் மேனுஃபேக்சரர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பு தான் வேர்ல்டு வைடாக உலகத்தில் தங்கத்தினுடைய ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்வி நீங்கள் கேட்ட மூணாவது கேள்விக்கு பதில் சொல்கிறேன் துபாய் தங்கம் சிங்கப்பூர் தங்கம் இதுக்கெல்லாம் வரவே இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படிலாம் இல்லைங்க இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது ஏன்னா அப்போ வந்து நைன் ஒன் சிக்ஸ் அங்கே தான் கிடச்சிது இங்கே எல்லாமே எயிட்டீன் கேரட் டுவெண்ட்டி கேரட் அப்படி இருந்தது ஆனால் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் இந்தியா பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறி இருக்கோ அது மாதிரி எல்லாத்துலேயுமே ஸ்டாண்டர்டைஸில் கூட முன்னேறி இருக்குது தங்கத்தினுடைய தூய்மை தன்மையில் கூட இப்போ நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்றத இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க இந்த விஷயத்தை சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க நைன் ஒன் சிக்ஸ் தான் விற்கணும்னு அதே இது இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உள்ளூர் சந்தையாக இருந்தாலும் சரி உலக சந்தையாக இருந்தாலும் சரி எல்லாமே ஈக்குவல் தாங்க நீங்கள் கேட்ட மூணு கேள்விகள் இதோட முடிஞ்சது நாலாவது கேள்வி கேட்டிருக்கீங்க தங்கம் வாங்கும்போது இதுக்கு கூலி சரி சேதாரம் தேவையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாங்க தங்கம் வாங்கும்போது இப்போல்லாம் கூலின்றது கிடையாது ஒன்லி சேதாரம் மட்டும்தான் இருந்தாலும் சில கஸ்டமைஸ்டு டெய்லர் மேடு ஐட்டம் அப்படின்ற உங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் பண்ணுறப்போ கண்டிப்பாக அதற்கு கூலி சேதாரம் வரும் அந்த சேதாரம்ன்றது என்னென்னா தயாரிப்பு செலவு தான் அதை சேதாரம்ன்ற பேரில் வச்சுருக்காங்க ஆக பர்சன்டேஜ் வயதில் இதில் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஆகும் இருபது பர்சன்ட் ஆகுன்றது தயாரிப்பு செலவு ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அதை அந்த பதினஞ்சு பர்சன்ட் என்கிட்ட கொடுத்துருங்க எப்படிங்க கொடுக்க முடியும் இந்த பொருள் தயாரிக்கப்படுறதுக்கு இதனுடைய மொத்தம் மதிப்புலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஆகுதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதற்கு பேர் வேணால் சேதாரம்னு வச்சுருக்காங்க இப்போதிக்கு வந்து வேல்யூ அடிஷன் மாற்றியாச்சு அது இனி வரும் காலங்களில் கூட தயாரிப்பு செலவுன்னு சொல்லி மாற்ற போகிறாங்க அதனால் அதை வந்து திருப்பி தரவே முடியாது அதற்கு உண்டான செலவு ப்ளஸ் இவங்களுடைய கடைக்காரருடைய லாபத்தையும் சேர்த்து வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுறது ஓகேங்களா நன்றி வாழ்க வளமுடன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்